Hello friends, welcome to Hiba Max. 8th Standard Max, Chapter 6, Example 6.2. The EB bill in rupees of each of 26 houses in a village are given below. EB bill na current bill ketrom illaya 26 houses oda current bill vandu namak kuduthirukanga seringla so motta idla 26 irukku appdinte artham and evlo reading vandirukku paatha 215 200 120 indha maari neriye kuduthirukanga so idoda frequency table enna appdi nam construct pannuma frequency na tally table da seringla ipo kuduthiruka values la idu perusa edhu chinnadhu adha kandupidikkanum first step e adha maximum amount minimum amount மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 800 தான் இருக்குது இல்லைங்களா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கம்மியான நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் இங்கே இருக்க பாருங்கள் 800 ருபீஸ் தான் மேக்ஸிமம் ஜாஸ்தியான கரண்ட் பில் மினிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா 120 தான் மினிமம் சரிங்களா 120 தான் மினிமம் இப்போ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூனா 800 ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 120 இப்போ 800லேருந்து 120 மைனஸ் பண்ணலாமா 000 இது 10 இது 7 ஆகிடும் 10 மைனஸ் டூ 8 7 மைனஸ் 1 6 ஸோ 680 வந்து நம்மளோட ரேஞ்ச் மட்டும்தான் ருபீஸில் எழுதிக்கோங்க மொத்த கொடுத்துருக்க டேட்டாவை நான் எப்படி எடுக்கிறேன்னா கிளாஸ் சைஸ் எடுக்கணும் 100லேருந்து 200 அந்த மாதிரி பிரித்து எழுதணும் ஸோ அதுக்கு கிளாஸோட சைஸ் என்ன எடுக்கிறேன்னா நான் 100 எடுத்துக்கிறேன் 100லேருந்து 200 200லேருந்து 300 300லேருந்து 400 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எத்தனை இன்டர்வல் வருது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு ரேஞ்ச் என்னன்ட்டு எழுதிட்டு டிவைடட் பை கிளாஸ் சைஸ் ரேஞ்ச் எவ்வளோ 680 கிளாஸ் சைஸ் எவ்வளோ 100 ரெண்டு ஜீரோ இருந்தால் என்ன சொன்னேன் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம் அப்போ 6.8 அப்ராக்ஸாக நான் 7 எடுத்துக்கலாமா ஏன்னா 6.8 வரைக்கும் வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட 7 கிட்டே வந்துருச்சுல அதனால் 7 எடுத்துக்கலாம் இது வந்து கிளாஸ் இன்டர்வல் எத்தனை கிளாஸ் இன்டர்வல் இருக்குது அப்படின்னா 7 கிளாஸ் இன்டர்வல் இருக்குது இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிள் வரையலாம் ஃப்ரீக்வன்சி டேபிள் இந்த மாதிரி டேப்ல காலம் போட்டுக்கோங்க கிளாஸ் இன்டர்வல் டேலி மார்க் ஃப்ரீக்வன்சி ஸோ 100லேருந்து 200க்குள்ளே மொத்தம் 3 வேல்யூ இருக்குது 1, 2, 3 இது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ 120 ஃபஸ்ட் வேல்யூ அதுக்கப்புறம் 180 செகண்ட் வேல்யூ 170 தேர்ட் வேல்யூ வேறு எதுவுமே 100ல் இல்லவே இல்லை பாருங்கள் ஸோ 100லேருந்து 200க்குள்ளே மூணே மூணு வேல்யூ தான் இருக்குது மூணு வேல்யூன்னா என்ன பண்ணோம் 3 கோடு போடணும் அவ்வளோதான் இப்போ 200லேருந்து 300க்குள்ளே 6 வேல்யூ நான் ரெண்டு வேல்யூக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இப்போ இது வந்து ஒரு வேல்யூ இது ரெண்டாவது வேல்யூ 300 வரைக்கும் தான் 350லாம் எடுக்கக்கூடாது மூணாவது வேல்யூ நாலாவது அஞ்சாவது இன்னும் ஒன்று ஆறாவது வேல்யூ பார்த்தீங்களா மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்குது ஸோ 6க்கு எப்படி டேலி வரைகிறது 1, 2, 3, 4, 5 அடிச்சுட்டு 6 அதே மாதிரி 300 டு 600 6 தான் இருக்கா 1, 2, 3, 4, 5 and 1 சரிங்களா 400லேருந்து 500க்குள்ளே ரெண்டே ரெண்டு தானே ரெண்டு கோடு போட்டால் போதும் 500லேருந்து 600க்குள்ளேயும் ரெண்டே ரெண்டு கோடு அடுத்து 600லேருந்து 700க்குள்ளே 3 வேல்யூ இருக்கா 1, 2, 3 நீங்கள் செக் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி நீங்களாக தான் எழுதணும் நான் வந்து வீடியோக்காக முன்னாடி எழுதி வச்சுட்டு எழுதுகிறேன் அதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் தான் எத்தனை 600லேருந்து 700க்குள்ளே இருக்குன்ட்டு இங்கே எழுதிட்டு இங்கே டேலி மார்க் போடணும் 700லேருந்து 800 வரைக்கும் 4 வேல்யூஸ் இருக்கா 1, 2, 3, 4 அவ்வளோதான் நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிட்டோம் இங்கே லாஸ்ட்டில் டோட்டல் எவ்வளோன்னு எழுதணும் டோட்டல் பார்த்தோன்னா மொத்தம் 26 அப்போ கரெக்டாக 26 ஹவுஸை ரீடிங் கொடுத்துருந்தாங்க நம்மளும் கரெக்டாக 26 ஹவுஸுக்கு தான் செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்